ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கக்கூடிய ஒன்று யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் உங்களுக்கு ஓகே நம்மளோட சேனலுக்கு நீங்கள் முதல் தடையாக இப்போ தான் வரீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல்லைக்கான் இருக்கும் அதை வந்துட்டு மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடுகள் வேணும் அப்படின்னு வாங்க வீடியோக்களை பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கக்கூடிய ஒன்று இந்த டைகர் பிஸ்கெட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஓகே இது வந்துட்டு க்ரீன் பிஸ்கட் ஓகேங்களா இதே தரப்பில் வந்துட்டு நம்ம வந்துட்டு நிறைய ஃப்ளேவரில் நிறைய பிஸ்கெட்லாம் போட்டுட்ருக்கோம் இதிலேயே வந்துட்டு கேக்கு இந்த மாதிரிலாம் வந்துட்டு போட்டுகிட்ருக்கோம் சாப்பிட்டு காமிச்சு ரிவியெலாம் கொடுத்துட்ருக்கேன் என்ன எப்படி இருக்குன்றதை நீங்கள் தான் சொல்லணும் நான் வந்துட்டு சாப்பிட்டு காமிப்பேன் அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றலாம் சொல்லுவேன் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே இது வந்து எங்கே கிடைக்கிது அப்படின்றத கேட்பீங்க இது வந்து நான் வந்து சூப்பர் மார்க்கெட் தான் வாங்கியிருக்கேன் உங்களுக்காக சரி வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு ஓகே இது வந்து கடையிலேயும் கிடைக்குது அதையும் வந்து பார்த்துக்கோங்க வேணும் அப்படின்னா கேட்டு பாருங்க அடுத்தபடியாக இதோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத கேட்பீங்க ரொம்பவே கம்மி தான் ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க இதோட அமௌண்டு க்ரீன் பிஸ்கெட் மோஸ்ட்லி வந்துட்டு நம்மளுக்கு ஐந்து ரூபா இந்த மாதிரி ரம் ப்ரைஸ் வந்துட்டு இருக்கும் ஓகே அடுத்தபடியாக இது வந்துட்டு எத்தனை நாடி வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அப்படிங்கிறது கேட்பீங்க ஐந்து மாதங்கள் வரைக்கும் இது வந்து கெட்டு போகாதுங்க ஓகேங்களா ஐந்து மாதங்கள் வரைக்கும் இது வந்து கெட்டு போகாது பட் ஓப்பன் பண்ணி அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா காற்று ஈரப்பதம் மேலாக இருக்கிறதுனால நம்மளுக்கு நமுத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் வந்து பார்த்துக்கோங்க கட் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே சாப்பிட்ருங்க நீங்களே சாப்பிட்டாலும் ஓகே தான் இல்லை ரெண்டு பேருக்கு வந்து கொடுத்துட்டு சாப்பிட்றது அப்படின்னாலும் ஓகே தான் உங்கள விருப்பம் ஓகே இதோடய நெட் வெயிட் எவ்வளோ அப்படின்றத கேட்பீங்க நாற்பத்தி மூணு கிராம் ஓகேங்களா நாற்பத்தி மூணு கிராமுக்கு ஐந்து ரூபா ப்ரைஸ் ஓகே தாங்க நல்லாயிருக்கு ஓகே நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் சாப்பிட்டு காமிப்போம் ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு பிஸ்கட் எப்படி இருக்குன்றதா நீங்களே பாருங்கள் ஓகே இது வந்து ஓப்பன் பண்ணிவிடுவோம் எப்படி இருக்குன்றத பாருங்கள் கிரீம் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த பிஸ்கட் வந்து சாப்பிட்ட சொல்கிறேன் ரொம்ப வந்து முரூப்பாக இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சுவையாக இருக்குது வாசனை எல்லாமே வந்து நல்லா க்ரீம் கிரீம் வேறு லெவலில் இருக்குதுங்க நல்லாயிருக்கு வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வாங்கி தரது அப்படின்னாலும் ஓகே தான் நல்லாயிருக்குங்க அடுத்தபடி அதில் வந்துட்டு ஃபீட்பேக் நம்பர் இருக்குது மெயில் அட்ரஸ் இதெல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஃபீட்பேக் இருக்கிற அளவு ஒன்றும் வந்து இருக்காது நல்லாயிருக்கு கைப்படாதவாறு காற்று போகாதவாறு நல்ல ஒரு சில் பேக்கெட் நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க சின்ன ஒரு எறும்பு கூட இல்லைங்க அந்தளவு வந்துட்டு பேக்கெட் எல்லாமே வந்துட்டு நல்லாவே கொடுத்துருக்காங்க கூலிங் ப்ளேஸில் வச்சு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதையும் பார்த்துக்கோங்க கூலிங்கான வகையில் வச்சு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுப்பக்கத்திலேயோ சூரிய ஒளியில் இந்த மாதிரிலாம் வந்து வைக்க வேண்டாம் இந்த பிஸ்கெட்டை ரெடி பண்ணால் என்னென்ன மூலப்பொருட்கள் தேவைப்படும் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல் விஷயமாக நம்மளுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்காங்க அடுத்தபடியாக நம்மளுக்கு கொஞ்சமாக அந்த மைதா சேர்த்துருக்காங்க வெஜிடபிள் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுவும் வந்துட்டு சேர்த்துருக்காங்க சக்கரை வந்து சேர்த்துருக்காங்க அடுத்தபடியாக நம்மளுக்கு காய்கறி வந்து எடுக்கப்பட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுவும் வந்துட்டு இருக்குதுங்க ஐயோடைய சுப்பு வந்து சேர்த்துருக்காங்க அடுத்தபடியாக நம்மளுக்கு இதில் வந்து விட்டமின் சத்துக்களும் இதில் வந்துட்டு சேர்த்துருக்காங்க அது வந்துட்டு பார்த்துக்கோங்க நல்லாயிருக்கு பிஸ்கெட்டு சாப்பிட்ட வரைக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டு வாசனை நல்ல ஒரு முறுமுறுப்பு எல்லாமே வந்துட்டு நல்லாயிருக்கு நல்லா இருக்குங்க கண்டிப்பாக ஐந்து ரூபாய் கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு உணவாக இருக்கும் அடுத்தபடியாக நம்மளுக்கு இதில் நம்ம நூறு கிராம் அளவு சாப்பிட்றனால நம்மளுக்கு எந்த அளவு எனர்ஜிலாம் சேருது அப்படிங்கிறத பார்ப்போம் முதலியமாக கார்போஹைட்ரேட் நம்ம உடலுக்கு எழுபத்தி ஐந்து கிராம் வரைக்கும் சேருங்க உடலுக்கு திறமை வந்து தேவையான உணவு தான் கார்போஹைட்ரேட் அடுத்தபடியாக நம்மளுக்கு சர்க்கரை முப்பத்தி ஐந்து கிராம் இருக்குங்க இருக்குதுங்க ஏன்னா இது வந்து கிரீன் பிஸ்கட் அப்படிங்கிறதுனால சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ப்ரோட்டீன் ஐந்து கிராம் சரைக்கும் தான் இருக்குது நிறைய உற்ற கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டு கிராம்ஸ் வரைக்கும் சேருங்க நம்மளுடைய உடலுக்கு நிறைய உறா கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஏழு கிராம் சரைக்கும் இருக்குது பாலி நிறைய உறவு கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இரண்டு கிராம் வரைக்கும் நம்ம உடலுக்கு சேருங்க எனர்ஜி ஆற்றல் அப்படின்னு சொல்லணும் இல்லையா சாப்பிட்னால நம்ம உடலுக்கு எனர்ஜி வந்துட்டு நானூற்றி எழுபத்தி மூணு கலவரிகள் வரைக்கும் இருக்குதுங்க இதை சாப்பிட்னால நம்மளுக்கு இரும்பு சத்து சேருதுங்க நாலு எம்ஜி வரைக்கும் இருக்குது நல்ல ஒரு பிஸ்கெட்டு நல்லாயிருக்கு வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லா ஒரு பிஸ்கெட் சூப்பராக இருக்குங்க அனைத்து பிஸ்கெட்டுமே எப்படி இருக்குமோ மாதிரி தான் இருக்குது பட் முறுமுறுப்பு அந்த சுவை வந்து அந்த டேஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா நல்லா இருக்குங்க வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டே இருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிழக்கு அமல்லாம் சொல்லுங்கள் எந்த மாதிரி விடை கேள்வி வேணும் அப்படிங்கிறத நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு அடுத்த இடையில் சந்திக்கலாம் நன்றி